திருச்சி சம்பளம் இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை? நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தல யாத்திரையை தொடர்கிறோம். இன்னைக்கு என்ன பார்த்தோம்? அவங்க திருப்புன்கூர் அப்படிங்கிற தலத்தை வழிபட்டதை பார்த்தோம் இல்லையா. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே அடுத்த தலத்துக்கு போறாங்க. அடுத்த தலம் என்ன தெரியுமா? ரொம்ப சிறப்பான தலம். ஏற்கனவே சம்பந்த பெருமான் வரலாற்றுல தொடர்புடைய ஒரு சிறப்பான தலம். அந்த தலம் பேர் என்ன தெரியுமா? திருக்கோலக்கா. என்ன தலம்? திருக்கோலக்கா. இந்த தலம் சீர்காழியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. நம்ம சம்பந்த பெருமானுக்கு சாமி தங்கத்தாலான தாழம் கொடுத்தாரு இல்லையா, அந்த தலம் இது. இங்க சாமி பேரு தாழமீண்ட ஈசர் சப்தபுரீஸ்வரர். இவர் சுயம்பு மூர்த்தி. அம்மை பேர் என்ன தெரியுமா? ஓசை கொடுத்த நாயகி. அழகா இருக்குல்ல, தாளம் ஈந்த ஈசர் ஓசை கொடுத்த நாயகி. எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா பேரு. இல்ல சம்பந்தர் வந்து 3 வயதுல சீர்காழியில ஞானத்தால் அருளை பெற்று அப்படியே அந்த 2 நிமிடத்திலேயே அவர் ஞான குழந்தையே ஆயிட்டாரு இல்லையா. அந்த ஞான குழந்தை முதல் முதல்ல தலயாத்திரையின் முதல் தலமாக தரிசித்த தலம் இந்த தலம். அதனால ரொம்ப சிறப்புடைய தலம். சம்பந்தர் தலயாத்திரையின் முதல் தலம் அப்படிங்கிற சிறப்பு பெயருடையது இந்த கோலக்கா தலம். இந்த திருவிழாவை வந்து இப்ப கூட இந்த ஊர்ல ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. சித்திரை மாசம் திருவாதிரை அன்னைக்கு சீர்காழியில அந்த திருவிழா ஆரம்பிக்குது. அதுல 2வது நாள் ஞானப்பால் கொடுக்கும் திருவிழா நடக்குது. அந்த ஞானப்பால் திருவிழாவுக்கு அடுத்து திருஞான சம்பந்தர் இந்த கோலக்காவுக்கு வந்து அன்னைக்கு இரவு சாமி கிட்ட தாளம் வாங்கும் நிகழ்வு திருவிழாவா செய்யப்படுது. மறுநாள் காலை திருஞான சம்பந்தர் மறுபடியும் சீர்காழிக்கு பல்லக்குல போறாரு. சம்பந்தர் பொற்காலத்தை வந்து 2 கையில ஏந்தி நிக்கிற அந்த உற்சவ திருமேனி ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா மறக்காம பாருங்க. என்ன, அதுவும் தங்கத்துல உள்ள தாளம். அது தாளம் எப்போதுமே ஒரு வகையான ஒரு உலோக கலவையில செய்வாங்க. அப்பதான் அதுக்கு கணியல்ங்கிற அந்த ஓசை வரும் தட்டும்போது. ஆனா இங்க சாமி என்ன கொடுக்கறாருன்னா தங்கத்தாளான தாளம் கொடுக்கறாரு. தங்க தாளத்துல 5 எழுத்து பொறிக்கப்பட்ட தாளம் கொடுக்கறாரு. அந்த தங்க தாளத்துல எப்போதும் ஓசை வராது. தட்டி பாருங்க, தங்க ஆபரணங்களை எடுத்து தட்டி பாருங்க, அதுல ஓசை வராது. ஆனா அந்த ஓசை வராத தங்க தாளத்துல அம்மை ஓசை கொடுத்தாங்க. அதனால அம்மைக்கு ஓசை கொடுத்த நாயகி அப்படிங்கிற சிறப்பு பெயர். இன்னைக்கு கூட வாய் பேச முடியாதவங்க இங்க வந்து இந்த தலத்துல இருக்கிற அந்த திருக்குளம் ஆனந்த தீர்த்தம் அதுக்கு பேரு, அந்த தீர்த்தத்துல நீராடி சாமி அம்மை கிட்ட வேண்டி, ஆனா சாமியோட பாதத்துல அம்மையோட பாதத்துல ஒரு தேன் வச்சு அந்த தேனை அந்த வாய் பேச முடியாதவங்களுக்கு கொடுத்துட்டே வந்தா பேசும் சக்தி கிடைக்கும். அது இன்னைக்கு கூட கண்கூடு. அப்படி ஒரு தாய் என்ன பண்ணிருக்காங்க, தன் பிள்ளைக்கு பேச வராத போது இந்த தலத்துல வந்து பெருமான் கிட்டே அம்மை கிட்டே வேண்டி அப்புறம் அந்த குழந்தைக்கு பேச்சு வந்துருச்சு. அதனால அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தங்கத்தாலான தாளம் செஞ்சு கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க, காணிக்கையா செலுத்திருக்காங்க. அந்த தாளத்தை நம்ம இப்ப கூட அந்த கோயில்ல பார்க்க முடியும். அப்படி ஒரு சிறப்புடையது இந்த தலம். திருத்தாள சதுரர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் உடையவர் நம்ம ஞானசம்பந்த பெருமான் இல்லையா. இசையில் வல்லவர், தமிழில் வல்லவர் இல்லையா. அந்த அதுக்காக இசையில விருப்பமுடையவங்க இன்னைக்கு கூட இந்த இடத்துல வந்து நம்ம சாமியை வழிபட்டு அப்ப வகுப்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இசை வகுப்புக்கு போகிறது, அப்புறம் ஏதாவது இசை கருவிகள் வாசிக்கிறதுக்கெல்லாம் கத்துக்கு போவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இசை கருவிகள் வாங்கிட்டு வந்து பெருமானோட திருவடியில வச்சுட்டு எடுத்துட்டு போய் அப்புறம் வகுப்புல சேர்றாங்க. அப்படின்னா இசைத்துறையில வல்லவராகலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு கூட பலரும் உணர்வால் உணர்ந்த ஒரு உண்மை. இந்த தலத்துல தலமரம் கொன்றை. அந்த கொன்றை மரம் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, ஒரே வேர்ல இருந்து 3 மரம் அந்த மாதிரி வந்திருக்கும். அது ஒரு சிறப்பு. எப்போதும் ஒரு மரத்துக்கு ஒரு வேர்ல இருந்து 1 மரம் தான் வெளியே தெரியும் இல்லையா. ஆனா இந்த தலத்துல அந்த ஒரே வேர்ல இருந்து 3 மரம் போல வெளியில வந்திருக்கும். அதனால அது ஒரு சிறப்பு. அப்புறம் மகாலட்சுமி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அதன் பயனாய் மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்ட தலம். அதனால இந்த தலம் ரொம்ப சிறப்பான தலம். இந்த தலத்துக்கு ஏன் தெரியுமா கோலக்கா அப்படின்னு பேர் வந்தது? கோலம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம், கா அப்படின்னா சோலைன்னு அர்த்தம், திரு அப்படின்னா சிவம் தங்கி இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். அப்ப சிவம் தங்கி இருக்கின்ற அழகு மிகுந்த சோலை. அதனால இந்த தலத்துக்கு திருக்கோலக்கா அப்படின்னு பேர் வந்தது. கோலம் அப்படின்னா அழகு அப்படிங்கிற சொல்ல நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டேங்கிறோம்.
ஆனா நம்ம அலங்கோலம்ங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவோம். ஞாபகம் இருக்கா? அலங்கோலம்னா அழகில்லாத அப்படிங்கிற இடத்துல நம்ம எதிர்மறை சொல்லாக இந்த இடத்துல பயன்படுத்துவோம். நம்ம அலங்கோலம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம்ல, அது அழகு சிதைக்க பெற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். அப்ப கோலம் அப்படின்னா அழகு, அதை மறந்துடக்கூடாது. இந்த அழகான தமிழ் வாசல்லாம் நம்ம பயன்படுத்தணும், அப்பதான் அது அழியாம என்னைக்கும் இருக்கும். இந்த தலத்துக்கு நம்ம சுந்தரர் இப்ப வர்றாங்க. இவ்வளவு சிறப்புடைய இந்த தலம் சீர்காழியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான். அதனால அடுத்த தடவை நீங்க சீர்காழிக்கு போகும்போது இந்த தலத்தையும் போய் வழிபட்டுட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான மிக பழமையான தலம். சரியா, இந்த தலத்துக்கு இப்ப நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் வர்றாங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் ஞானசம்பந்த பெருமானுக்கு 300 வருடம் கழித்து வந்தவர்கள் இல்லையா. ஆனா சுந்தரமூர்த்தி சாமிகள் தன்னுடைய பதிகத்துல சாமி சம்பந்த பெருமானுக்கு அந்த தாளம் கொடுத்த அந்த நிகழ்வை சிறப்பித்து தன்னுடைய பதிகத்தை பாடியிருக்காரு. சுந்தரர் வந்து இந்த தலத்துக்கு வந்துட்டே இருக்காரா, அப்ப நம்ம சாமி என்ன பண்றாரு தெரியுமா, எதிர்காட்சி கொடுத்து சுந்தரரை வரவேற்கிறார். இதே மாதிரி சுந்தரருக்கு எதிர்காட்சி கொடுத்த தலங்கள் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாலே நம்ம பார்த்திருக்கோம், பனையூர் திருப்பனையூர்ல அது மாதிரி சாமி எதிர்காட்சி கொடுத்தாரு, காணாட்டு முள்ளூர்ல எதிர்காட்சி கொடுத்தாரு. இதெல்லாம் தனியா குறிச்சுட்டே வாங்க. சாமி தன்னுடைய அன்பன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பாவம் முன்னாடி போய் கூட்டிட்டு வராரு. அது எவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு இல்லையா, தன்னுடைய தோழனை எதிர்கொண்டு அழைக்கிறார் சாமி. அப்ப நம்ம சாமி எவ்வளவு எளிவந்த பிரான் இல்லையா. அப்படி இப்படி ஒரு இப்ப நம்ம எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா ஓடி போய் வரவேற்போம் இல்லையா, வாசலுக்கு போய் ஓடி போய் வரவேற்போம்ல, அது மாதிரி நம்ம சாமி சுந்தரரை வரவேற்றிருக்காரு. அப்படின்னா நம்ம சாமி எவ்வளவு எளிவந்த பிரான் இல்லையா. நம்ம சாமியை வணங்குறதுக்கு நமக்கு இந்த பிறப்பு கிடைச்சதுக்கு நம்ம எத்தனையோ கோடி நன்றிகள் சொல்லி சிவபூசையை விடாம செய்யணும். சரியா, இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த தலத்துக்கு வர்றாங்க. வந்து பெருமான அழகா பாடல் பாடி வணங்குறாங்க. அந்த பதிகம் வந்து புற்றில் வாழ் அரவு அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம். அந்த பதிகத்தை எடுத்து பாருங்க, ரொம்ப அருமையான பதிகம். அதுல 8வது பாடல்ல இந்த ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளமீந்து அவனுடைய பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் நீ அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. நம்ம சாமிக்கு பாடல் ஆடல் ரெண்டும் ரொம்ப பிடிக்கும், அது மறந்துடவே கூடாது. இசையால் நம்ம பெருமானை வழிபடலாம், மற்ற எந்த சமயத்துக்கும் இல்லாத சிறப்பு அது. இசையே நம்ம பெருமானுக்கு இசையாகவே பெருமானை வணங்கலாம், அப்படி ஒரு சிறப்பு நம்ம சாமிக்கு தான் உண்டு. அதனால நீங்க நம்ம சாமி என்னைக்கும் மறந்துடக்கூடாது. அதுல 3வது பாடல்லையும் பாருங்க, பாட்டகத்து இசையாகி நின்றானை தத்தர் சித்தம் பரிவு இனியானை நாட்டகத்தேவர் செய்கையுளானை நட்டமாடியை அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும். அதுல பாருங்க, பாட்டகத்து இசையாகி நின்றான் பெருமான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற நிறைய இடங்கள்ல வந்து இசை அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம சமயத்துல இசையால் பெருமானை வழிபடலாம், நடனத்தால் பெருமானை வழிபடலாம், அப்படி ஒரு சிறப்பு நமக்கு தான், நம்ம சைவ சமயத்துக்கு தான் அந்த சிறப்பு உண்டு. அதனால நம்ம எல்லாரும் இசையாலும் நடனத்தாலும் என்றும் பெருமானை வழிபடணும். சரியா, இசையை பார்த்தா நமக்கு, இசையை கேட்டா நமக்கு நம்ம பெருமான் ஞாபகம் தான் வரணும். ஏழு இசையாய் இசைப்பயனாய் இருப்பவன் நம்ம பெருமான் இல்லையா. அதனால அது என்னைக்கு நம்ம எந்த இசையை கேட்கும் போதும் நமக்கு நம்ம பெருமான் ஞாபகம் தான் வரணும். சரியா, இப்போ சுந்தர பெருமானுடைய அந்த பதிகத்துல அந்த 1வது பாடலையும் திருஞான சம்பந்தர பத்திய குறிப்பு இருக்கிற அந்த 8வது பாடலையும் பாடலாமா? திருச்சி தம்பலம். புற்றில் வாழவு ஆர்த்த பிரானை புற்றில் வாழ் அரவு ஆத்த பிரானை பூதநாதனை பாதமே தோழுவார் பற்றுவான் துணை எனக்கெளி வந்த பாவநாசனை மேவரியானை முற்றலார்த்திதி புறம் ஒரு மூன்றும் ஒன்ற வென்றிமால் வரை அரியம்பா கொற்றவில் அங்கை எளிய கோனை கோலகாவினில் கண்டு கொண்டேனே நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும்
நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாடநின்றாடும் அங்கணன் தன்னை என் கணம் இறைஞ்சும் கோழிலி பெரும் கோயிலுள்ளானை கோழிலி பெரும் கோயிலுள்ளானை கோலக்காவினில் கண்டு கொண்டேனே கோழிலி பெரும் கோயிலுள்ளானை கோலக்காவினில் கண்டு கொண்டேனே. திருச்சிதம்பலம் இந்த தலம் இசையோடு சம்பந்தப்பட்ட தலம், சரியா? அதனால எல்லாரும் இந்த தலத்துக்கு போய் வழிபட்டு இசைத்துறையில் வல்லவராக வாழ்த்துகிறோம். சரி, இப்போ கோலக்கா பெருமான வழிபட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நாளைக்கு சுந்தர பெருமான் அடுத்து நம்மளை எங்க கூட்டிட்டு போறாருங்கிறத பார்க்கலாம், சரியா? திருச்சி தம்பலம்.